ஓசூர் அருகே சிக்கன நாயகன் குட்டையில் ஆனந்த குழியில் போட்ட காட்டியானை கூட்டத்தை வனத்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், எத்தனை யானை கூட்டங்கள் அங்கு இருக்கின்றன, விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலம் மன்னார்கட்ட வனப்பகுதியிலிருந்து வருடந்தோறும், அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாத காலங்களில் இடப்பெயர்ச்சி நடைபெறுவது இடப்பெயர்ச்சி நடைபெறும். அதே போல் வந்து இந்த ஆண்டும் தற்போது 70 மேற்பட்ட காட்டு யானைகள் மன்னார்கட்ட வனப்பகுதியிலிருந்து ஜவளகிரி வனப்பகுதியை நோக்கி வந்து சென்றடைந்தது, நேற்று வந்து சேர்ந்தது. இந்த வனப்பகுதியில் இருந்த யானை கூட்டங்களை வந்து வனத்துறையினர் வந்து காட்டு விட்டு வெளியேறாத வண்ணம் கண்காணித்து வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த நிலையில் இன்று காலை வந்து அந்த பகுதியில் உள்ள தளி அருகே உள்ள ஒரு பகுதி குட்டையில் வந்து ஆனந்தக்குழி போட்டுக் கொண்டிருந்தது. அதாவது அந்த சிக்கன் நாயக்கன் குட்டை என்ற பகுதியில் தான் இந்த யானை கூட்டங்கள் வந்து ஆனந்தக்குழி போட்டது. இதனை கண்காணித்து, அதாவது ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து காட்டை விட்டு வெளியேறாத வண்ணமும் பாதுகாத்து வருகின்றனர். ஏனெனில் அருகே உள்ள கிராம பகுதியில் வந்து யானை கூட்டங்கள் நுழைந்தால் அங்குள்ள பயிர்களை சேதப்படுத்தும் என்ற காரணத்தினால் யானைகளை கண்காணித்து வருகின்றனர். இருந்த பகுதியிலும் வந்துட்டு யானை கூட்டங்கள் இரவு நேரங்களில் வெளியேறுவது வாடிக்கையாக உள்ளது. இதை கண்காணிப்பதற்காகவும் அங்காங்கே வந்துட்டு அதே போல கிராம மக்களுக்கும் வனத்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக வனப்பகுதியை விட்டு வரக்கூடிய யானைகளை வந்து சாலைகளில் செல்பவர் வந்து இரவு நேரங்களில் வந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அதே போல் பகல் நேரங்களிலும் தோட்டங்களுக்கு செல்வதும் போதும் பாதுகாப்பாகவே விவசாயிகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதே போல் வந்து அருகே உள்ள கிராமங்களான குறிப்பாக வந்து அகலக்கோட்டை பாலத்தோட்டனப்பள்ளி உள்ள கிராமப்பகுதி மக்களுக்கும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருந்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.